மூன்றாவது அதிகாரம் மூன்றிலிருந்து எட்டு வரை வசனம் உங்களை வாசித்து பாருங்கள். அதை ஆண்டவர்
ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று அழகாக சொல்லுகிறார். அவன் சொல்றான், நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே, தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் எப்படி நான் மறுபடியும் பறக்க முடியும்? அப்படியானால் அது நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் அங்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியினால் பிறக்க வேண்டும். பாவம் செய்ததினாலே ஆவி மரித்து போய்விட்டது. அதனால் முதலாம் மரணம் என்று சொல்லக்கூடிய மரணம் மனிதனுக்கு வந்தது. முதலாம் மரணம் என்றால் என்ன? ஆவிக்குரிய மரணம். ஆவி மரித்து போச்சு, ஆவிக்குரிய மரணம். அதுக்கப்புறம் முதலாம் மரணம், அதுக்கப்புறம் இரண்டாம் மரணம் என்று ஒன்று உண்டு. இந்த முதலாம் மரணம் என்றால் ஆவியும் ஆத்துமாவும் தன்னுடைய கூடாரமாகிய சரீரத்தை விட்டு வெளியேறுவது முதலாவது மரணம். அப்பொழுது சரீரமானது மண்ணுக்கு திரும்பி விடுகிறது, ஆவியானது தேவனிடத்தில் சென்று விடுகிறது, இந்த ஆத்மா இங்கே செல்லும். பாவம் செய்த ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் ஆண்டவரோடு கூட ஜீவிப்போம் என்று சொன்னால் மறுபடியும் பறந்திருக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். நாம் பானகன் கிறிஸ்தன் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? வெளியே விழுந்தது. நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பதற்காக ஆத்மா மரணத்தில்
அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நடக்கிறது. தேவாலயத்தின் திரை சீலை ரெண்டாயிரம் கிழிகிறது என்பதை அது முந்தைய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ரெண்டா எந்த திரை சீலை? அநேக திரை சீலை இந்த தேவாலயத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துக்கணும். ஒரு மாதம் பதிவு செய்து கொடுத்தா அதை எடுக்கலாம். ஹல்லேலூயா. அது விட்டு பரிசுத்த ஸ்தலம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் செல்லுகிற இடையில் இருக்கிற அந்த திரைச்சிலையானது ரெண்டாயிரம் கிழிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் என்று சொல்லக்கூடியவன் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் பலிகளோடும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள், தேவன் சமர்ப்பித்திருக்கிற அந்த ஸ்தலத்திற்குள் அவன் அதை கொண்டு சென்று ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அதை காணிக்கையை செலுத்துவான். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை அவரே என்ன செய்கிறார்? தேவனுடைய கரத்தில் தருகிறார். அதன் மூலமாக அவரே ஜீவனை விடுகிறார். அதன் மூலமாக அவருடைய சரீரம் முழுவதும் காணிக்கையோடு பலியாக தேவனுடைய சமூகத்திலே கடந்து செல்கிறது. அல்லேலூயா. அப்ப பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது தம்மையே தேவனுடைய சமூகத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தபடியினால, கிருபாதார ஜீவாதார பலியாக கொடுத்து விட்டபடியினால, இனி ஒரு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தத்துக்குள் சென்று பலி செலுத்த தேவையில்லை என்கிற அதை நிறுத்தினார். அல்லேலூயா. இயேசுவே நமக்கு பிரதான ஆசாரியன். அவரே நமக்கு ஜீவாதார பலியாக இருந்தார். யாரெல்லாம் அந்த கல்வாரி அந்த பிரதான ஆசாரியர் வந்து என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மறுபடியும் பறக்க செய்து இரண்டாம் மரணமாகி இந்த ஆத்தும மரணத்துக்கு தப்பு வைத்து பிரசங்கித்து தான் தான் இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் நற்செய்தியை அறிவித்து எல்லாவற்றையும் முடித்து சிலுவையிலே அவர் தம்மை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தார். என் ஆவியை இதாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். உரத்த சத்தமாய் சொல்லி ஜீவனை பெற்றவர்களுக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காணிக்கையாக அர்ப்பணம் செய்வோமா? நாம் எந்த நிலையில் இருக்கோம்? சட்ட நிலை எல்லாம் எழுந்து நின்று நம்முடைய உலகத்தை ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக ஏதோ ஏனோ தான் சபைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு மறுபடியும் பறந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? தம்மை தாமே இதாவது ஒப்புக் கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் முன்னதாக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எனக்கு தேவை, அதை நீங்கள் எனக்கு காணிக்கையாய் தருவீர்களா என்று காத்து நிற்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். என் மகனே என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயோ? உன் ஆவி ஆத்மா சரீரத்தை எனக்கு ஒப்புவிக்க மாட்டாயோ? அதை நான் என் ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி தேவனுக்கு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தேனோ அதே போல உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் வாங்கி அதை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு செல்கிற போது தேவன் அதை வாங்கி மகிமைப்படுத்துவார். நான் சொல்லுவேன், இதோ பிதாவே பூமியிலே நீ எனக்கு தந்தவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உமக்கு பாதப்படியாக காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சொல்லுவேன். அப்போது பிதா மகிமை அடைந்து உங்களை என் மடியிலே அமர செய்வார். உங்களுக்கு என் ஜீவ கிரீடத்தை தருவார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். மறைவான மண்ணாமை நீங்கள் புசிப்பீர்கள். உங்களை எல்லாம் வேறு வாசிக்க முடியாத வெள்ளை கல்லை உங்களுக்கு அடையாளமாக கொடுப்பார். பற்பல விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் ஜெயம் கொள்வதற்காக மரணத்தை மரணத்தின் மூலமாய் வெல்லுவதற்காக முள்ளை முள்ளால் எடுப்பது போல ஆண்டவர் மரணத்தை மரணத்தினால் ஜெயித்து இந்த ஆத்ம மரணத்தில் இருந்து நமக்கு ஒரு மீட்பை அருளப்படி இருக்கிறார். ஆகவே பிதாவே என் ஆவியை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ மேலே சவரத்த சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார். நீங்களும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பாதத்திலே சமர்ப்பணம் செய்வீர்களா? அப்பா என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேனையா? Hey.
நீங்கள் அலங்கரியும் இயேசு நாமத்தில் தெரிவிக்கிறோம் நல்ல பிதாவே.